بسم الله الرحمن الرحيم பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால் وَرَسُولًا إِلَى بَنِي إِسْرَائِيلَ أَنِّي قَدْ جِئْتُكُمْ بِآيَةٍ مِّن رَّبِّكُمْ أَنِّي أَخْلُقُ لَكُم مِّنَ الطِّينِ كَهَيْئَةِ الطَّيْرِ فَأَنفُخُ فِيهِ فَيَكُونُ طَيْرًا بِإِذْنِ اللَّهِ وَأُبْرِئُ الْأَكْمَهَ وَالْأَبْرَصَ وَأُحْيِي الْمَوْتَى بِإِذْنِ اللَّهِ وَأُنَبِّئُكُمْ بِمَا تَأْكُلُونَ وَمَا تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لَكُمْ إِن كُنتُم مُؤْمِنِينَ இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு அவரை ஒரு தூதராகவும் ஆக்குவான். ஈசா தூதரான பிறகு நிச்சயமாக நான் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஓர் அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்காக களிமண்ணிலிருந்து பறவையின் அமைப்பை போல் படைத்து அதில் ஊதுவேன். அல்லாஹுவின் அனுமதி கொண்டு அது பறவையாக ஆகிவிடும். பிறவி குருடரையும் வெண்குஷ்டரையும் குணப்படுத்துவேன். அல்லாஹுவின் அனுமதி கொண்டு மரணித்தோரையும் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் புசித்தவற்றையும் உங்கள் வீடுகளில் நீங்கள் சேமிப்பதையும் உங்களுக்கு அறிவிப்பேன். நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இதில் உங்களுக்கு ஓர் அத்தாட்சி திட்டமாக இருக்கிறது என்று கூறினார். وَمُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَلِأُحِلَّ لَكُمْ بَعْضَ الَّذِي حُرِّمَ عَلَيْكُمْ وَجِئْتُكُمْ بِآيَةٍ مِّن رَّبِّكُمْ فَاتَّقُوا اللَّهَ وَأَطِيعُونِ எனக்கு முன் உள்ள தௌராத்தை நான் உண்மைப்படுத்துபவராகவும் உங்கள் மீது தடுக்கப்பட்டதில் சிலவற்றை உங்களுக்கு ஆகமாக்குவதற்காகவும் அனுப்பப்பட்டுள்ளேன். இன்னும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய ஓர் அத்தாட்சியை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே அல்லாஹுவை அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள். சூரத்துல் ஆலி இம்ரான் 49 முதல் 50 வசனம் வரை.